Hello friends, welcome back to our two videos. So in this video, we will Windows 11 how unsupported PC support pendrive boot pendrive. So we will see the Windows 11 the TPM 2.0 secure boot so enable it. Okay, so guys, in the video, subscribe to the channel. இங்க வந்து பாத்தீங்கன்னா பென் டிரைவ் இன்செர்ட் பண்ணிருங்க ஓகே மினிமம் பென் டிரைவ் சைஸ் வந்து பார்த்தா 8 GB ன்னு வெச்சுக்கங்க அது கீழ வந்து வைக்கவேண்டாம் அதுக்கு அப்புறம் மெமரி கார்டலாம் போடலாம் வேண்டாம் மினிமம் 8 GB பென் டிரைவ் 16 GB இருந்தால் ஓகே தான் சோ நம்ம வந்து ஒரு 8 GB பென் டிரைவ் வந்து வெச்சிருக்கோம் தென் அதுக்கு அப்புறம் வந்து குரோம் போய்க்குங்க ஓகே குரோம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணனும் சோ கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு சாஃப்ட்வேர் தான் RUFUS ரூஃபஸ் ஓகே ஜஸ்ட் ரூஃபஸ் வந்து கொடுத்துருங்க ஓகே இங்க வந்தீங்கனா வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சோ டவுன்லோட்ன்ற பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணுங்க சோ உங்களுக்கு கிளிக் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து ரூஃபஸ் வந்து டவுன் ஆயிடும் சோ இதோட சைஸ் வந்து போட ரொம்ப ரொம்ப கம்மியா ஜஸ்ட் ஒரு 1 or 2 MB தான் வரும் 1.3 MB தான் ஓகே ஜஸ்ட் இன்ஸ்டால் வந்து பண்ணிரலாம் ஓகே தென் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கனா நம்ம ப்ரூஃபஸ் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கனா கூகுல்ல வந்துட்டு Windows 11 ISO அப்படினு சொல்லி சர்ச் பண்ணுங்க சோ நம்ம இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டுறோம் சோ அந்த வீடியோ நீங்க பார்த்தா எப்படி தெளிவா டவுன்லோட் பண்றதுன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ கொடுத்திருக்க செக் பண்ணுங்க சோ அந்த வீடியோல நம்ம தெளிவா வந்து கொடுத்திருப்போம் சோ Windows 11 வந்து கிளிக் பண்ணலாம் ஓகே இங்க வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து செலக்ட் டவுன்லோட் இருக்கும் சோ அதை செலக்ட் டவுன்லோட் கொடுத்து Windows 11 செலக்ட் பண்ணிக்கங்க கீழ டவுன்லோட் இருக்கும் டவுன்லோட் கொடுத்ததுக்கு அப்புறம் சூஸ் LANGUAGE வந்து இங்கிலீஷ் கொடுங்க தென் அப்புறம் कंफर्म நெக்ஸ்ட் 64 பிட் இருக்கும் சோ அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கனா Windows 11 ISO வந்து டவுன் ஆயிருச்சு இங்க நாம பார்க்கலாம் 5.1 GB சோ இது நாம எப்படி டவுன்லோட் பண்றோம் தெளிவா ஒரு வீடியோ போட்டுறோம் சோ அந்த வீடியோவை செக் பண்ணுங்க Guys, now வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணிட்டேன் சோ ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஃபைல் இருக்கு சோ இங்க வந்து பார்க்கலாம் சோ Windows 11 ISO ஃபைல் அதுக்கு அப்புறம் ரூஃபஸ் டவுன்லோட் பண்ணியாச்சு சோ இப்போ நான் என்ன பண்றேன் ரூஃபஸ் வந்து ஓபன் பண்றேன் ஓகே ரூஃபஸ் வந்து ஓபன் பண்ணியாச்சு சோ ரூஃபஸ்ல இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தனே வந்து பார்த்தா இங்க ரைட் கிளிக் பண்ணா வந்து உங்களுக்கு டவுன்லோட் இருக்கும் சோ டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணா நீங்க डायरेक्टली இங்க இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ தேவையில்லை சோ நீங்க डायरेक्टली ஆபீஷியல் வெப்சைட்ல போய் எடுத்துக்கங்க இங்க செலக்ட் பண்ண இருக்கும் செலக்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க செலக்ட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க Windows 11 ISO ஃபைல் எங்க இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க சோ நான் வந்து பார்த்தா இந்த இடத்துல லோக்கல் டிஸ்க் டி ல வந்து வச்சிருக்கேன் சோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ நாம கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பாருங்க சோ நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டும் ஸ்டாண்டர்ட் சோ இத நாம மெயினா கவனிக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட் Windows 11 இன்ஸ்டாலேஷன் 2.0 செக்யூர் பூட் சோ அத வச்சு எனேபிள் பண்றீங்களா இல்ல எக்ஸ்டெண்டட் Windows 11 இன்ஸ்டாலேஷன் நோ டிபிஎம் நோ செக்யூர் பூட்னு இருக்கும் சோ செலக்ட் பண்ணுங்க சோ நம்ம வந்து கவர்மெண்ட் லேப்டாப் இன்ஸ்டால் பண்ண போறோம் சோ அதல டிபிஎம் அதுக்கு அப்புறம் செக்யூர் பூட்லாம் இல்ல சோ நான் அந்த பட்டன் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நார்மலா பூட் பண்றீங்க சோ அந்த செக்யூர் பூட் இருக்கு டிபிஎம் 2.0 இருக்குனா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க இல்ல அந்த ரெண்டுமே இல்ல அப்படினா வந்துட்டு கீழ இருக்கிற பட்டன் செலக்ட் பண்ணுங்க சோ அதான் மெயின் ஓகே தென் கீழ இருக்கிற அந்த ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க சோ இதுக்கு அப்புறம் இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க ஜிபிடி அதுக்கு அப்புறம் யுஎஃப்இ அதுக்கு அப்புறம் நம்ம பென் டிரைவ் வந்து கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கலாம்னு பாத்துக்கங்க சோ வேற ஏதாவது பென் டிரைவ் மாத்தி கொடுத்துடாதீங்க சோ டைம் நான் ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுத்துட்டேன் ஹார்ட் டிஸ்க் கொடுத்து ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லா ஃபார்மட் ஆயிச்சு சோ 1 டிபி ஹார்ட் டிஸ்க் முழுமையா போயிருச்சு சோ செலக்ட் பண்ணும்போது பாத்து செலக்ட் பண்ணுங்க தென் அதுக்கு அப்புறம் கீழ ஸ்டார்ட் ஓகே சோ இப்போ நம்ம பென் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா பூட்டபிள் ஆயிட்டு இருக்கு சோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கேசி வந்து பாத்திருப்பீங்க சோ எனக்கு வந்து 1 2 3 4 5 அப்படினு சொல்லிட்டு நமக்கு 100% முடிச்சதுக்கு அப்புறம் ரெடி க்ளோஸ் அப்படினு சொல்லி வந்துரும் சோ அந்த க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பென் டிரைவ் வந்து சக்சஸ்ஃபுல்லா பூட் ஆயிருக்கும் சோ गाइस இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிக்க முடியும் சோ அன்சப்போர்ட்டட் பிசில மிஷல் பண்ண நிறைய மெத்தட் இருக்கு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பென் டிரைவ் வந்து ஃபர்ஸ்ட் பூட் பண்ணிக்கங்க தென் அதுக்கு அப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்றோமோ அது ஈஸியா பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்றது நம்ம போட முடியல சோ நம்ம நிறைய வீடியோ ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்றதை இப்ப போட்டோம் தென் அதுக்கு அப்புறம் கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் கிடைக்க மாட்டேங்குது சோ கிடைச்சிருந்தா கண்டிப்பா நான் போட்டு காமிச்சிருவேன்
பட் இல்ல ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. ஸோ நம்ம நிறைய வீடியோ வந்துருக்கு. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பூட் பண்ணதுக்கப்புறம் பென்ட்ரைவ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். அது மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரூஃபஸ்க்கான லிங்க், விண்டோஸ் 11 எப்படி டவுன்லோட் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க், ஐஎஸ்ஓ லைட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெக்மெண்ட் கிளிக் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல் செலக்ட் பண்ண நம்ம ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ அவ்வளோதான், நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சி யூ கைஸ், பாய், ஹாவ் எ நைஸ் டே.